சமீபத்தில் நடந்த மாஸ்டர் படத்தினுடைய ஆடியாளன்ஸில் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆங்கர் ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த மாதிரி கோட் சூட்டில் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ரஜித் மாதிரி வந்து வரலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கருத்து வந்து பதிவு பண்ணார். அந்த டைமில் அரங்கமே வந்து தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேள்விப்பட்டோம். லைவில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தூக்கியிருக்கிறாங்க, அதையுமே வந்து ஒரு சிலரால் வந்து கேள்விப்பட்டோம். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்து தளபதி தளபதின்னு சொல்லி வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து வெளியில் வந்துருச்சு. இதை தாண்டியும் வந்து அந்த டைம்ல சோசியல் மீடியால ஃபயரா போன விஷயம் எதுனா, தளபதி விஜய் அவர்கள் வந்து அஜித் மாதிரி வந்து டிரஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கற சொன்ன விஷயம் தான். சோ இது தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ட்வீட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பொதுவாகவே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார தளபதி அவர்களோட ஃபேன்ஸுக்கும் தல அஜித் அவர்களோட ஃபேன்ஸுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால மொத்த பேர்த்துக்கும் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நெகட்டிவான பேர்கள்லாம் வந்து விழுகுது. ஆனால் அவங்க யாருக்கு ஃபேனாக இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேரும் வந்து இண்டஸ்ட்ரியில் இன்னுமே வந்து ரொம்ப க்ளோஸாக தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்க வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் வந்து இதாகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சில இடங்கள்லாம் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கே வந்து தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சமீபத்தில் மதுரையில அஜித் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து மாஸ்டர் திரைப்படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அஜித் சார்களோட சார்பில் வந்து விஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அந்த பேனர்ஸ் தான் வந்து இப்போ சோசியல் மீடியாலே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படி அந்த சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கிற ஃபோட்டோவானது வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்னுடைய கண்கள்லையும் வந்து படுது. அதில் ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறார், யாருன்னா நம்ம சாந்தனு பாக்யராஜ் சார் அவர்கள் தான். "திஸ் இஸ் சச் எ நைஸ் திங் டு சி தல ஃபேன்ஸ் விஷிங் தளபதி ஃபார் மாஸ்டர் சேஞ்ச் பிகின்ஸ் ஃப்ரம் யூ லெட் திஸ் நியூ டெக்கேட் பிரிங் மோர் பாசிட்டிவ் அண்ட் லவ் அண்ட் என்டர்டி வார்ஸ்" அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவருமே வந்து அந்த விஷயத்த தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு டெக்கேட்லயாவது வந்து இந்த டெர்டி வார்ஸ் மோர் பாசிட்டிவா மோர் லவ்வோட வந்து எல்லாரும் இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை தான் வந்து அந்த இடத்துல அவரும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து இப்போ கரண்ட்ல சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனால் காலங்காலமா வந்து இந்த விஷயங்களெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ நடந்திருக்கிற இந்த கருத்தை பதிவு பண்ணது தளபதி அவர்கிட்ட இருந்து வந்து கொஞ்சம் புதுசா தான் இருந்தது. ஏன்னா நார்மலா வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த டைம்ல அஜித் சாருடைய படம் ரிலீஸ் ஆனா அந்த டைம்ல அந்த படத்துக்கும் சேர்த்து வந்து விஷ் பண்ணுவாரு. ஆனா அஜித் சார் மாதிரியே டிரெஸ் போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசா தான் வந்து அமைஞ்சிருந்தது. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி தருவீங்க. அது மட்டும் இல்லாம அஜித் சாருடைய வலிமை படம், அதை தாண்டி தளபதி அவர்களுடைய மாஸ்டர் படத்துக்காகவும் எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.